Hello friends, happy Pongal to all. Welcome to Chikku's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னது? இதோ சர்க்கரை பொங்கல். இந்த டிஷ்க்கு நமக்கு தேவையான பொருட்கள் இன்னைக்கு 4 கப் தண்ணி எடுத்துக்கேன், 2 கப் வெல்லம், 1 கப் பால், 1/2 கப் நெய், 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/3 கப் தண்ணி, 1 கப் அரிசி, தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு ரேசின்ஸ், 1/2 டீஸ்பூன் எலாய்ச்சி பவுடர். இப்போ ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க பாசி பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு, இதை வந்துட்டு வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம வச்சுருக்க அரிசியில் முதல்ல 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை அலசிக்கோங்க. அலசிட்டு அப்புறமா இதை வந்துட்டு வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு திரும்பியும் இன்னொரு கப் தண்ணி வச்சுட்டு திரும்பியும் இதை அலசிட்டு இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம வச்சுருக்க 1/2 கப் நெய்யிலேருந்து ஒரு 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா உருகிட்ட உடனே நம்ம வச்சுருக்க பாசி பருப்பு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்க அரிசியும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்க 4 கப் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா 1 கப் அரிசிக்கும் 1/2 கப் பாசி பருப்புக்கும் 5 கப் தண்ணி வேணும். நான் 4 கப் தண்ணியும் 1 கப் பாலையும் ஆட் பண்ணுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம். மூடிட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு 5 விசில் வந்துருச்சு. இந்த கேஸ்லாம் போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம வச்சுருந்த நெய்யிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நெய் உருகிற டைமில் நம்ம வச்சுருக்க ரேசின்ஸ் அப்புறமா முந்திரியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதோட நெய் தான் எனக்கு இங்கே மிச்சம் கிடச்சிருக்கு. இதை நம்ம நம்மளோட பொங்கல்லே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வச்சுருக்க 1/4 கப் தண்ணியிலேருந்து முதல்ல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மீதி சேர்த்துக்கலாம். நல்லா வந்துட்டு இது மெல்ட் ஆகட்டும். இப்போ வந்துட்டு குக்கரில் இருக்க கேஸ்லாம் நல்லா போயாச்சு. இப்போ நம்ம அதுக்கு ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா குழஞ்சிருக்கு. இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ அதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சுருக்க கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஓரளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க எலாய்ச்சி பவுடரும் அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு கடைசியாக நம்ம வச்சுருக்க நெய் ரெண்டு வச்சுருக்க நெய் ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இது வந்து வேகட்டும். அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சர்க்கரை பொங்கல். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நல்ல ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனல் சிக்கோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல் டு ஆல்.